முத்தாலம்மன் காளியம்மன் என்ற பெயரிலேயே சரி நமது தெய்வம் முத்தாலம்மன் மேலே பாடிய பாட்டிய பாட்டிற்கு பாராட்டி ஒன்றிய கவுன்சிலர் மூர்த்தி அவருக்கு ரூபாய் 200 நன்கொடை வழங்கியுள்ளார். அன்பில் வெளித்து பெருமை சேர்ந்தக்கூடிய அன்புள்ள கொண்ட ஐயா அவருக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். ஏன்னா அப்படி பார்க்கின்றவர்கள் இவ்விடத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலை தெய்வமாக இருந்து மக்களை காத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த 2 வருடங்களாக அற்புதமான ஒரு கொடுமையான கொரோனா என்று ஒன்று வந்து பல பேர் ஒரு நாவுக்கும் பிரயோஜனமாக ஆக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலையும் இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு திருவிழா நடத்தி இடத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்திலே அந்த தெய்வக திருமகன் தேவரையா மது ஒரு பாடலை பாடிவிட்டு பிறகு கதைக்கு செல்லலாம். பசுமணிலே பறந்து வந்த சிங்கம் நாலமா
இப்படி தெய்வீக திருமகனை அமைதும் இவரத்திலே வாடவே வாடிக்கொண்டிருந்தான். இவரத்திலே அற்புதமான இடமாகப்பட்ட இந்த குருதினத்தை பார்க்கின்ற பொழுது பறவைனங்கள் வாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படிப்பட்ட இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குருதி நிலத்தில் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்படுகின்றது. ஏன்னா இவ்விடமாகப்படுது மிக சிறப்புக்குரிய இடம். என வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதனும் இந்த பூலோகத்திலே உண்டு. நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, நல்லதையே செய்யக்கூடிய மனிதர்கள் உண்டு. அதே பூவுலகில் கெட்டதை மட்டும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, கெடுதலாக செய்யக்கூடிய மனிதர்கள் உண்டு. ஆனா யார் எதை செய்து கொண்டிருந்தால் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வருவது இயல்பு. அப்படி இயற்கையான அந்த நேரத்திலே துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட இயற்கையான காட்சிகளை கண்டு கழித்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதும் எவ்வளவு கஷ்டங்கள் மனதில் இருந்துட்டாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆழ்ந்த இன்பத்தை பெற்றுவிடும். அப்புறம் இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த குருதி நிலத்தின் நன்மையை பார்க்கின்ற நேரத்திலே பார்க்கலாமா?
ஆலோலம் சார் அற்புதமான ஒரு ஞானம். இந்த அற்புதமான ஒரு ஞானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பான முறையில் கந்தனுக்காக முருகப்பெருமானுக்காக இவ்விடத்து திரைவிழித்து அந்த திணைக்கு காவலாக வந்து கொண்டு இவ்விடத்திலே ஆலோலம் சார் என்று கானம் பாடி, என்ன பாடி? கானம், கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கின்றார். எதற்காக என்றால், கந்தனை முருகப்பெருமானை திருமருகன் என்று சொல்லக்கூடிய அந்த குமரனை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்விடத்திலே காவல் என்பதை ஒரு காரணம் காட்டி, எதை காட்டி? காரணம் காட்டி காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகிய நேரத்தில் இந்த பெண்மணி வந்தது காவலுக்கு கிடையாது, காதலிக்க வந்தவள். யாரை காதலிக்க வந்தவள்? யாரை காதலிக்க வந்தவள் என்றால் படையப்பாவை காதலிக்க வந்தவள். அப்படி படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கிற அண்ணாவளை எத்தனைய பெயர்கள் இருக்குங்க முருகப்பெருமானுக்கு. இருந்துட்டாலும் ஐந்து படைக்கு சொந்தக்காரன் முருகப்பெருமான். இந்த வெண்மணியை திருமணம் முடிப்பதனால் ஆறாவது படை வீடு உருவாக போகின்றது. கண்ணனுக்காக முருகப்பெருமானுக்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மணி இவ்விடத்திலே எவ்விதமான முறையிலே குண்டுக்குள் அடைபட்ட ஒரு பறவை போல இவ்விடத்தில் அண்ணவள் இவ்வாறு காத்துக் கொண்டிருக்காள் தெரியுமா? கொஞ்சம் காது வாங்கி போட்டிக்கம்மா வள்ளி என்ற வெண்மணி சிறப்பான முறை
அன்னவளை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே என்னை
I'm gonna make you mine.
சாமியார் அப்படின்னா அந்த இடத்துல சாமி மீண்டவன் சாமியார் உங்களுக்கு இறப்பு என்பது கிடையாது. எந்த ஊர்ல இருந்தாரு?